வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்ப கோவை கீரை சட்னி எப்படி செய்யலானுங்க. இது பாருங்கள், இதுதான் அப்ப கோவை கீரை. பார்க்குறதுக்கு கோவைக்கீரை மாதிரியே இருக்கும். கோவைக்கீரையில் இருக்கிற பயன்கள் எல்லாமே இதில் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கும், அரிய கீரைன்னு. அரிய கீரைனால் இது எல்லா இடத்துலையும் கிடைக்காதுங்க, ஏதோ கிராமத்தில் வேலியில் அப்படி தான் கிடைக்கும். இது நீங்கள் அதிகம் பார்த்துருக்க முடியாது மார்க்கெட்டில் எங்கேயுமே. இது ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருந்ததுன்னா இதை அரைச்சிட்டு பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, நெஞ்சில் இருக்கிற கவம் எல்லாமே கரைஞ்சி வெளியே வரும். இப்போ இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, ரெண்டு வரமிளகாய், கருவேப்பிலை, சீரகம், மஞ்சத்தூள், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, தேங்காய், உப்பு, பூண்டு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாயிடுச்சு பாருங்கள் எண்ணெய். கடுகு போட்டுக்கலாம். சீரகம், உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலையும் வரமிளகாயும் இதை கொஞ்சம் இப்படி பொன் நிறமாக வறுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ வறுத்தாச்சு, நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நாலு பல் பறித்து வச்சுருக்கோம். மஞ்சத்தூள், உப்பு, தக்காளி கொஞ்சம் இதெல்லாம் வணங்கட்டும். இது நல்லா வணங்கிடுச்சு. கீரை ஆட் பண்ணிக்கலாம். கீரை கொஞ்சம் நல்லா வணங்கணுங்க. இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா கால்சியம் நிறையா இருக்குது, இரும்பு சத்து நிறையா இருக்குது. கொஞ்சம் வணங்கட்டும். அவ்வளோதாங்க, நல்லா வணங்கிடுச்சு கீரை. இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடாகிறது அரைக்கிறது தான். தக்காளியும் நல்லா புளிக்கிறதுனால நான் புளி ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது லைட்டாக தண்ணி விட்டு அரைங்க போதும். ரொம்ப குழப்பம்னு வேண்டாம், துவையல் மாதிரி இப்படியே இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.